வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் பிளஸ் டூ முடிச்சுட்டு என்ஜினியரிங் கிளம்போட நிறைய மாணவர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த வருஷம் நான் ஒரு நல்ல என்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ண போகிறேன். இனி வரப்போகிற நாட்களில் டெக்னாலஜியில் புது விஷயங்களை கொண்டுகிட்டு வந்து இந்த உலகத்தை பிரமிப்பில் ஆழ்த்த போகிறேன். நம்ம இந்தியாவிலிருந்து நிறைய பேர் அமெரிக்காவில் போய் மிகப்பெரிய கம்பெனிகளோட தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நானும் போகணும் அப்படிங்கிற கனவுகளோட காத்துக்கிட்டு இருக்கிற நிறைய மாணவர்கள் இருக்கிறீங்க. அதே மாதிரி முதல் தலைமுறையில பொறியியல் கல்லூரிக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் இந்த பொறியியல் மூலியமா தங்களுடைய பொருளாதார சூழ்நிலையில மாத்திர முடியுமா அப்படிங்கிற கனவுகளோட காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் என்ஜினியரிங் அட்மிஷன்ல ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல விவாதிக்க போறோம். இந்த மாற்றங்கள் ஒரு சிலருக்கு வந்து சாதகமாகவும் ஒரு சிலருக்கு பாதகமாகவும் அமையலாம். நீங்க எப்படிப்பட்ட சூழலை எதிர்கொள்ள போறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பின்வரக்கூடிய மாணவர்களுக்கு அந்த தகவல்கள் உதவி செய்யக்கூடியதா இருக்கலாம். நம்ம ஒரு மூணு முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோல எடுத்துக்க போறோம். முதல் விஷயம் அப்படின்னா MBBS அட்மிஷன். வழக்கமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு முன்னாலேயே மெடிக்கல் கவுன்சிலிங் நடத்தி முடிச்சிருவாங்க. எப்பவுமே டாப் லெவல் மார்க் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ஜினியரிங்லயும் நல்ல மார்க் இருக்கும் கட் ஆஃப். நீட் எக்ஸாம் எழுதி அதுலயும் நல்ல கட் ஆஃப் மார்க் வச்சிருப்பாங்க. நீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க்கும் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சில மாணவர்கள் ஒருவேளை நமக்கு மெடிக்கல் கிடைக்கலன்னா என்ன பண்றது, ரொம்ப டாப் லெவல்ல வச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் MBBS முடிவு பண்ணிடுவாங்க. கொஞ்சம் ஆசிலேஷன்ல இருக்கக்கூடிய எஜ்ஜில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்லி என்ஜினியரிங் சீட்ல கண்டிப்பா கை வைப்பாங்க. அவங்களுக்கு மெடிக்கல் கிடைச்சோடனே அந்த சீட்டை விட்டுட்டு போயிருவாங்க. ஸோ அந்த ஆண்டு அண்ணா யூனிவர்சிட்டியோ PSGயோ CITயோ தியாகராஜாவோ கற்பனையில் இருந்த நிறைய மாணவர்களுக்கு அந்த கல்லூரிகள் கிடைக்காம போன சோக கதைகள் ஏராளம். மறுபடியும் அடுத்த ஆண்டுல டிரான்ஸ்பர் அப்படின்னு ஒன்னு இருக்குது. அந்த டிரான்ஸ்பர்ங்கிற ஸ்கீம் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், அதை பயன்படுத்தி எத்தனை மாணவர்கள் கல்லூரி மாறி இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஒரு சில பேர் போன காலேஜ்லயே அப்படியே செட்டில் ஆயிருப்பாங்க, அல்லது என்ஜினியரிங்ல ஏதாவது ஒரு காலகட்டத்துல அரியர்ஸ்னாலேயோ அல்லது வேற ஏதோ காரணங்களாலேயோ அவங்களுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய நல்ல கல்லூரிகள் இந்த வாய்ப்புனால கிடைக்காம போயிருக்கும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷங்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா, எனக்கு மெடிக்கல் வேண்டாம் என்ஜினியரிங் வேணும் அப்படின்னு சொன்ன மாணவர்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை திரும்பவும் வேறொரு மாதிரி இருக்கு. மெடிக்கலுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆண்டு நிலவரத்தை பாத்தீங்கன்னா, நமக்கு நீட் எக்ஸாம் நடக்க போற சமயத்துல என்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்க போகுது. அப்ப MBBS அட்மிஷன் அதுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ள நடந்துருச்சு அப்படின்ட்டா பிரச்சனை இல்லை. ஆனா நமக்கு இருக்கக்கூடிய ஷெட்யூலை பார்க்கும்போது அப்படி நடக்குமா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலையில நிறைய மாணவர்கள் போட்டி போட்டுக்கிட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுல கடந்த ஆண்டு மாணவர்களும் இந்த ஆண்டுல கலந்துக்கும் போது அப்ப போட்டி கடுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ டாப் லெவல் காலேஜ் ஃபில் பண்றதுல ஒரு போட்டி இருக்கத்தான் செய்யுது. ரெண்டாவதா நம்ம கவனத்தை உறுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வழக்கமா எப்பவுமே CBSE ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸை விட மார்க் கம்மியா தான் எடுப்பாங்க. எங்களோட சிலபஸ் கஷ்டம், எங்களுக்கு மார்க் போட மாட்டாங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேசி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இந்த வருஷம் நிலைமை தலைகீழா மாறி போயிருச்சு. ஸ்டேட் போர்டில் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட குறைவான மதிப்பெண்கள். அதற்கு பின்புலமா நிறைய காரணங்கள் இருக்கலாம். புது சிலபஸ் மாறினது, அப்புறம் பாத்தீங்கன்னா புது பேட்டர்ன் கொஸ்டின் பேட்டர்ன் மாறினது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட காரணங்களை நம்ம சொல்ல முடியாது நம்ம மார்க் எடுக்காம போனதுக்கு. ஆனா மார்க் நிறைய பேருக்கு வரல. அப்போ CBSE ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரு போட்டிக்கு வரப்போறாங்க. இவங்க டாப் லெவல் காலேஜஸ்ல வந்து நமக்கு நிறைய டஃப் கொடுக்க போறாங்க ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போ வந்து நம்ம காலேஜ் செலக்ட் பண்றதுல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டி இருக்குது. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ லோக்கல்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய டாப் லெவல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களுடைய கல்லூரிக்கு கொண்டுகிட்டு வர்றதுக்கான எல்லா விதமான முயற்சிகளையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரடியா வீடுகளுக்கே போய் கூட அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து சொல்லி அவங்களுடைய கல்லூரிக்கு கொண்டுகிட்டு போயிடுறாங்க. அந்த கல்லூரிகள் நல்ல கல்லூரிகளா இருந்துட்டா சிறப்பு, ஆனா இல்ல அப்படிங்கிறப்போ மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான்.
அப்படிப்பட்ட கல்லூரிகளை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி மாணவர்கள் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இவங்க இந்த கல்லூரியை ஒருவேளை தேர்ந்தெடுக்காவிட்டால் கவுன்சிலிங் போட்டாங்கன்னா அந்த கவுன்சிலிங்ல அவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா, கிடைக்கிற காலேஜ்ல எந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் நடந்திருக்குது அப்படிங்கறது எல்லாம் அந்த துறை சார்ந்த நிபுணர்களோட அவங்க கலந்தாலோசனை பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். அப்பதான் அவங்க லோக்கல் காலேஜ் போறதா இல்லையா அப்படிங்கறத தீர்மானிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம லோக்கல்ல இருக்கக்கூடிய காலேஜஸ், லோக்கல்ல இருக்கக்கூடிய காலேஜ்னா நம்ம அருகில் இருக்கக்கூடிய காலேஜ் அப்படிங்கிற அர்த்தம், நான் அதை வேற ஒரு அர்த்தத்துல சொல்லல, நீங்க யாரும் அப்படி தப்பா நினைச்சுக்க வேணாம். அந்த காலேஜஸ் போறதா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில நம்முடைய பொருளாதாரத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சில கல்லூரிகள் ஓரளவுக்கு மேலேயே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லா கேம்பஸ் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மாணவர்களுக்கு ஃப்ரீயாவோ அல்லது ரொம்ப குறைந்த கட்டணத்திலேயோ வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸே கட்ட முடியாத நிலையில அவங்களுக்கு ஓரளவுக்கு தரமான என்ஜினியரிங் கல்வி கிடைக்குது அப்படிங்கிறப்போ அவங்களோட சாய்ஸ் என்னவா இருக்குன்னா, சரி நம்ம கவுன்சிலிங் எடுத்து கவர்மெண்ட் காலேஜே போனாலும் 30,000-40,000 செலவாகுங்கிறாங்க, அதை விட நமக்கு இங்க கம்மியா தானே செலவாகுது, ஏன் இங்கேயே படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கல்லூரியில போய் நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு, ஆராய்ச்சி மனப்பான்மை, அப்புறம் நிறைய மாணவர்கள் நிறைய வெளியூர் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்து சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அறிவு, இது எல்லாமே நம்மளை வேற ஒரு லெவலுக்கு கொண்டுகிட்டு போகும் அப்படிங்கறதையும் யோசிச்சு பார்க்கணும். ஆனாலும் நம்முடைய பொருளாதார சூழ்நிலை நம்மளை துரத்தும் போது அதுக்கு தகுந்த முடிவெடுக்க வேண்டிய சில கட்டாய சூழ்நிலைகள்ல நாம இருக்கிறோம். அந்த சூழ்நிலை மாதிரி எல்லாருமே நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுல பொருளாதார நிலைமையில முன்னேறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நண்பர்களே, இப்ப நம்ம இந்த மூணு விஷயத்த பத்தி பேசணும் இல்லையா, இது சிலருக்கு சாதகமானதாகவும் பாதகமானதாகவும் இருக்கத்தான் செய்யும், எல்லாமே எல்லாருக்கும் நல்லதா அமைஞ்சறது இல்ல. சோ உங்களுக்கு இது என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த வருஷம் என்ஜினியரிங் கவுன்சிலிங் 2020 மேட்ச விட மோசமா போய்கிட்டு இருக்குது. இது பாக்குறதுக்கு ரொம்ப பரபரப்பா நாளுக்கு நாள் ரொம்ப மோசமான ஆண்டா தான் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஆண்டுல நடக்க போற இந்த என்ஜினியரிங் கவுன்சிலிங் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களை பாதிக்கக்கூடிய மூணு விஷயங்கள் உங்க முன்னால் நின்னுகிட்டு இருக்கு. ஒன்னு MBBS அட்மிஷன், ரெண்டாவது பாத்தீங்கன்னா CBSE ஸ்டூடெண்ட்ஸோட காம்படிஷன், மூணாவதா பாத்தீங்கன்னா நம்ம அருகில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல நமக்கு கிடைக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய அட்மிஷன். இந்த மூணையும் ஓவர் கம் பண்ணி நீங்க எப்படி சிறப்பான கல்லூரியை தேர்ந்தெடுக்க போறீங்க அதையும் கீழே சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன், அடுத்தடுத்து மாணவர்களுக்கு வழிகாட்டுறதுக்கு உதவியா இருக்கு. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிள்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.